சற்று முன் வெளியான செய்தி ஒமைக்ரான் அச்சம் எதிரொலி திங்கட்கிழமை முதல் நேரடி வகுப்புகள் ரத்து பள்ளிகள் விடுமுறை பள்ளி கல்வித்துறை அதிரடி அறிவிப்பு இந்த அறிவிப்புத்தின கூடுதல் விவரங்களை அந்த வெளியில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தென்னாப்பிரிக்காவில் முதல் முறையாக கண்டறியப்பட்ட கொரோனாவினுடைய புதிய வகை வேரியண்டான ஒமைக்ரான் வைரஸ் தற்போது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் மிக தீவிரமாக பரவ தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்தந்த நாடுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதே போல் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இரண்டு பேருக்கு ஒமைக்ரான் தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறதா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாதாரண கொரோனா வைரஸ் போல் இல்லாமல் இந்த ஒமைக்ரான் தொற்றானது குறைந்தபட்சம் மூன்று முதல் ஐந்து மடங்கு அதிக வேகமாக பரவக்கூடியது அப்படின்ற மாதிரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பலம் இருக்க தமிழகத்திலையும் நேற்றைய இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாடுகளிலிருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு இரண்டு நபர்களுக்கு வந்துட்டு கொரோனா தொற்றானது கண்டறியப்பட்டிருக்கு ஸோ இந்த கொரோனா தொற்று வந்துட்டு ஒமைக்கரான் வகை தொற்று அப்படின்ற தொடர்பான மரபணு பரிசோதனைகளுக்கு ஆய்வகத்துக்கு அடி அனுப்பி வச்சிருக்காங்க முடிவுகளுக்கு அப்புறம் தான் அதிகாரபூர்வமாக தெரிய வரும் இருந்தாலும் கூட தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்போர்ட்டுகளையும் சரி அதுபோல அனைத்து இடங்கள்லையுமே வந்துட்டு இந்த ஒமைக்ரான் வைரஸை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் சரி அதே போல் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தமிழக அரசாங்கம் எடுக்க தொடங்கியிருக்காங்க இதனுடைய விளைவாக இதனுடைய இப்போ பகுதியாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இருக்காங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒமிகிரான் வயதொட்டிலேருந்து பள்ளி மாணவர்களை இப்போ காப்பாற்றக்கூடிய நோக்கில் கூடுதல் கட்டுப்பாடுகள் அதாவது அது போல் அரசு வழியாற்றக்கூடிய அந்த எஸ்ஓபி வந்து செயல்படுத்தப்படணும் அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு அறியக்கூடிய மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெறணும் அதுபோல வகுப்புகளை சமூக இடையே வெளி முகக்கவசம் போல் முகக்கவசமான இது இந்த மாதிரிலாம் நடவடிக்கைலாம் கட்டாயம் தொடர்ந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க இதெல்லாம் ஒரு புறமும் இருக்க மாணவர்கள் விருப்பம் இருந்தால் பள்ளிகளுக்கு வரலாம் திங்கட்கிழமை முதல் நேரடி வகுப்பு வந்து ரத்து செய்யப்பட்டதாகவும் அறிவிச்சிருக்காங்க அங்கே ஆன்லைன் வகுப்புகள் வழக்கம் போல நடக்கும் ஒருவேளை மாணவர்கள் விருப்பப்பட்டு பள்ளிக்கு வரவர்கள் வரலாம் அதே சமயம் ஆன்லைன் வகுப்புகளும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் ஆன்லைனில் படிக்க விரும்புறவங்க ஆன்லைன்லேயும் படிக்கலாம் மாணவர்களை பள்ளிக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான புதிய அறிவிப்பான வந்து வெளியாக இருக்கு அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் உமேகலான் தொற்று தான் தமிழகத்தில் கண்டறியப்படக்கூடிய சூழ்நிலை பள்ளிகளுக்கு முழுவதுமாவே அந்த விடுமுறை அறிவித்து அதாவது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அனைவருக்குமே விடுமுறை அறிவித்து வ வழக்கம் போலவே ஆன்லைன் வழி வாயிலாகவும் சரி அது போல் கல்வி தொலைக்காட்சி வாயிலாகும் பாடங்கள் நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கை பள்ளிகள் தற்போது மேற்கொண்டு வர்றாங்க இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம புதிய தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க